കഴിഞ്ഞ 10 വർഷക്കാലം രാജ്യത്തിന്റെ വളർച്ചയും അടിസ്ഥാന സൗകര്യ വികസനവും ഉറപ്പാക്കാൻ കേന്ദ്ര സർക്കാർ ശ്രദ്ധ ചെലുത്തിയതായി കേന്ദ്ര സഹമന്ത്രി എൽ. മുരുകൻ. ചെന്നൈയിൽ ഏക് പേഡ് മാ കേ നാം പ്രചാരണ പരിപാടിക്ക് ശേഷം മാധ്യമങ്ങളോട് സംസാരിക്കുകയായിരുന്നു അദ്ദേഹം. രണ്ട് വാരത്തെ സേവ വാരമാക കടന്ന 10 ആണ്ടുകളാക കടപിടിച്ചു കൊണ്ടുവരുകോം. இந்த சேவை வார நிகழ்ச்சிகளில் 17ஆம் தேதி அன்றைக்கு விஸ்வகர்மா தினம், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த தினம், அந்த தினத்தில் மருத்துவ கேம்பெயின்ஸ், அதாவது பிளட் டொனேஷன் கேம்ப், அதை தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் இந்தியா முழுவதும் சேவைக்காக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து 18ஆம் தேதியிலிருந்து வருகிற 2ஆம் தேதி வரலும் அனைத்து பகுதிகளிலுமே சுகாதார, அதாவது ஸ்வச் பாரத் என்று சொல்லக்கூடிய சுகாதாரமான பாரதத்தை முன்னெடுக்கும் வகையில் ஸ்வச்சதா 4.0 அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல்ல 2014ல் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சுகாதாரத்தை வலியுறுத்தி ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி 5 ஆண்டுகளில் சுகாதாரத்திற்கான ஒரு மிக முக்கியமான படிக்கல்லாக அந்த ஆட்சி அமைந்திருந்தது. അടുത്ത 25 വർഷം എക്സ്പ്രസ് ഹൈവേകൾ, വ്യവസായ ഇടനാഴികൾ, തുറമുഖങ്ങൾ എന്നിവയുടെ എണ്ണം വർദ്ധിപ്പിക്കുന്ന തരത്തിൽ വ്യക്തമായ വികസന പാതയാണ് പ്രാവർത്തികമാക്കുകയെന്നും അദ്ദേഹം പറഞ്ഞു. ഗാന്ധിജയന്തി ദിനത്തിൽ ഖാദി വസ്ത്രങ്ങൾ ധരിക്കാൻ എൽ. മുരുകൻ ആഹ്വാനം ചെയ്തു.